விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த மக்காசோள ரகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என் வயலில் நான் என்னென்ன மக்காசோளங்கள்லாம் வந்து ஊனியிருக்கேன், ஏன்னா மக்காசோளத்தை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவாக போடலான் இருந்தேன். பட்டு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த வீடியோ போட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த ஆடி மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மக்காசோள ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டு வகையாக இருக்குதுங்க. ஆடிப்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை பேஞ்சு நீங்கள் பயிர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா மழையை பொறுத்து பயிர் பண்ணக்கூடியது ஒன்று இருக்குது, மானாவாரி அதுமாரி. ஓகேங்களா, இல்லை எனக்கு காட்டில் வயலில் தண்ணி இருக்குது, கிணத்துல தண்ணி இருக்குது, நான் தண்ணியை வச்சு சமாளிச்சுக்குவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலும் தாங்கும், இல்லை மழை பெய்யாத பட்சத்தில் தண்ணி கிணத்துல இருக்குது அதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருக்குது. ஓகேங்களா, அது கடல் போல் தண்ணி என் கிணத்துல இருக்குது, நான் தண்ணி விட்டுக்குவோங்கிறது ஒன்று. மழை பெஞ்சால் தான் இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று. மழை பெஞ்சு திடீர்னு பெய்யாத விட்டாலும் சமாளிச்சுக்கும் அப்படிங்கிறது வந்து மூணு. இந்த மூணு வகையாக இருக்குது. ஓகேங்களா, இவங்க எல்லாத்தையும் பிரித்து என்னென்ன ரகங்கள் வந்து இவங்கெல்லாம் பயிரிடலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் நான் இதுக்கு மேலே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்ன ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளங்கள் தெரியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரிங்களா, உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது என்கே அப்படின்னு சொல்லி ஜிந்தின்டா கம்பெனின்னு சொல்லுவாங்க. என்கே என்கே கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 73-28, 66-68+, 68-02, 65-40, 62-40, 66-68 நார்மலு, இப்படி பார்த்திங்கன்னா 62-40 மாரி ஏகப்பட்ட ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்கேவில் இருக்குது. குறிப்பிட்ட இந்த ஒரு 6-7 ரகங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகேங்களா, அதேமாரியே மைக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 40-60, 40-65 இதுதான் எல்லாருக்கும் தெரியும். இந்த வருடமும் போன வருடமும் பார்த்திங்கன்னா 40-64 வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மைக்கோ கம்பெனியிலிருந்து விட்டுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா கம்பெனியில் பார்த்திங்கன்னா 20-33, 24-24 அப்படின்னு ஒரு ரெண்டு ரகம் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா டீகல்ப் இருக்கு இல்லையா, அவங்களது வந்து பார்த்திங்கன்னா 91-33, 91-78 இப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. சிபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 858-818 இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ஜியோ 100 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த தானியா சீட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 8255-9375-9355 அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு ரகங்கள் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 76-59 இந்த ரகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்கிறது. இதை தவிர்த்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆடி சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 44-55-666-9 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரகம். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா விஎன்ஆர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓடும். ஓகேங்களா, அதிகமாக விற்பனை ஆகக்கூடியது. இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரகங்கள். அதிலையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்கே, மைக்கோ, சிபி இது மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டீகல்ப்பு, மகேந்திரா, இதெல்லாம் ஆடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம்தான். இந்த என்கே மைக்கோ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கக்கூடியது, அதற்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சிபி. சிபிலாம் இப்போ மார்க்கெட்டில் இல்லை. ஓகேங்களா, இப்போ நம்ம டாப்பிக்கில் வரும். எனக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருக்குது, தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது. என் கிணத்துல ஃபுல்லாக தண்ணி இருக்குது, டெய்லியும் 2 மணி நேரம் தண்ணி கட்டணும்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க எது மாதிரியான ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா, உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து என்கே கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 66-68+, அதாவது பார்த்திங்கன்னா இது ஊனிங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு புழுவே வராது, மற்ற இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். ஈல்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஈல்டு தான், குறை சொல்கிற அளவுக்குலாம் ஈல்டு இருக்காது. ஓகேங்களா, எப்படி பார்த்தீங்கனாலும் குழிக்கு ஒரு 2.5 மூட்டையிலேருந்து 3 மூட்டை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 66-68+ கொடுத்துரும். நான் ஊனியிருக்கேன் தனிப்பட்ட முறையில், ஸோ அதனால் எனக்கு தெரியும். அதேமாரி 68-02 பக்காவாக தண்ணி கட்டலாம். கிட்டத்தட்ட 66-68+ மேரியா தான், அதோட ஹைப்ரிட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போன வருடம் நான் ஊனியிருந்தேன், 3-3.5 மூட்டை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துச்சு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா என்கே கம்பெனியில். அடுத்ததாக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மைக்கோ 40-65, 40-60. இந்த 40-65, 40-60 வந்து நம்ம ஒரு விஷயத்தை குறிப்பாக சொல்லி ஆகணும். 40-60 வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 40-60 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காற்றுல வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒரு சின்ன அளவிலான ஒரு காற்றாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா 40-60 சாஞ்சிடுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஆனால் அந்த 40-65 வந்து பார்த்திங்கன்னா சாயிலாக நல்லா ஸ்டெடியாக நிற்கிது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் போகிறப்ப நம்ம 40-65 போகலாம். காற்றுல ஆடியில் காற்று வரும், கடைசியில் அந்த ஆடி மாதம் முடிஞ்சு அடுத்த மாதங்களாக வரப்போ சப்போஸ் காற்று மழை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பயிர்கள் சாயாத இருக்கணும் இல்லையா சோளம். ஸோ அதனால் நம்ம வந்து 40-65 போகலாம். இல்லை எனக்கு 40-60 நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிறவங்க 40-60 போகலாம்.
குறிப்பாக இந்த முளைப்பு திறன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 40-65 வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு முளைப்பு திறன். அதேமாதிரியே 68-02 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான முளைப்பு திறன் உடையது. ஓகேங்களா, 66-68 ப்ளஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் முளைப்பு திறன் பிரச்சனை ஆகிடுது, இதெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. ஓகேவா, அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா என்கே கம்பெனியில் சொல்லியாச்சு, மைக்ரோ கம்பெனி சொல்லியாச்சு. அடுத்து இது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிபி 848. ஓகேங்களா, சாரி 858. போன வருடம் நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஊன் இருந்தேன். குழிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மூட்டை வரைக்கும் கொடுத்துச்சு. புழு கொஞ்சம் அதிகம் தாங்க, புழு கம்மிங்களாம் சொல்ல மாட்டேன், புழு அதிகம் தான். மைக்கோவும் புழு அதிகம் தான், அதாவது பார்த்திங்கன்னா 4 மருந்து அடிக்கிற நிலமை வந்துருச்சு போன வருஷம். ஓகேங்களா, போன சீசன். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. இந்த என்கேல 66-68 ப்ளஸ் 68-02 வந்து பார்த்திங்கன்னா புழு கம்மி. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆடி சீட்ஸ். நான் என் காட்டில் போட்டிருந்து ரொம்ப அதிகமான ஈல்டு கொடுத்த ஒரு ரகம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆடி சீட்ஸ் 4455. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. தண்ணி அதிகமாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்தலாம். அதேமாதிரி 66-69 வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடி சீட்ஸோட கம்பெனி தான். ஓகேங்களா, இப்போ என்கிட்ட சுத்தமாகவே தண்ணி இல்லை, என்ன ரகங்கள் ஊனலாம், மானாவாரிக்கு என்ன ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கும் நிறையா பேத்துக்கு. அப்படி உங்கள்கிட்ட சுத்தமாக தண்ணி இல்லை, வானம் பார்த்த பூமி, மானாவாரி கணக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்கேவில் வந்து பார்த்திங்கன்னா 73-28 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா 666 66-68 அது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா என்கேவிலே வந்து பார்த்திங்கன்னா 65-40 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்கேவில் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தானியா சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாணவரைக்கும் 9355 வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரியே 7659 அப்படின்னு சொல்லி 76-59 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது தானியாவில், அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சிபியில் 818 வந்து பார்த்திங்கன்னா தாக்கு பிடிக்கும், எனக்கு தெரிஞ்சு நான் ஊனியிருக்கேன், தாக்கு பிடிக்கும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 82-55 தானியாவிலே, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் இல்லை, அதாவது பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வரும், அதாவது சுத்தமாக ஒன்றுமே இல்லாத போகிறதுக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகங்கள் எல்லாமே. இதையும் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்குங்க, இந்த விஎன்ஆராக இருக்கட்டும், இன்னும் இந்த விஜய்னு சொல்லி போன வருஷம் விட்டாங்க, சக்தின்னு சொல்லி ஒரு சில விதைகள்லாம் விட்டுருந்தாங்க, அதெல்லாம் பெரிய லெவலில் நின்று பேசல அண்டு ஒரு சரியான ஈல்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகங்களை பற்றி நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன், நான் அதை வந்து ஊனியும் பார்க்கல ஒன்றும் பண்ணலை. ஸோ அதனால் அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். டீக்கல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எனக்கு தெரியலைங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, 9133 டீக்கல்ப்பு 9178 ரெண்டுமே நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஈவன் மானவாரிக்கும் நல்லா இருக்குது, தண்ணி பாஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முயற்சி பண்ணல, எங்கள் ஏரியாவிலையும் யாரும் வந்து பார்த்திங்கன்னா டீ கல்ப் 9133 வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் அதோடய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது, முடிஞ்சால் யாராவது ஊனி இருந்தாங்கன்னா நான் வேணும் ரிசல்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்ததாக அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி இருந்தால் மழை பெஞ்சாலும் பெய்யலாலும் சமாளிச்சிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாவது ஒரு ஊனியை கொஞ்சம் ஒரு 60-70 நாள் வர வரைக்கும் தங்கச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் சமாளிச்சுக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த இது டாப்பிக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 44-55 ஆடி சீட்ஸ், 666 ஆடி சீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 66-68 ப்ளஸ்ஸு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா 93-75 சிபி 858 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா 40-60 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா சமாளிச்சிக்கும். அதேமாதிரியே வந்து பார்த்திங்கன்னா என்கேவில் 73-28 வந்து யூஸ் பண்ணலாம், 66-68 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். அதேமாதிரி 82-55 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், வந்து பார்த்திங்கன்னா இது மழை பெஞ்சாலும் தாக்கு பிடிச்சிக்கும், மழை பெய்யலினாலும் சமாளித்து வந்து சேர்ந்துடும், ஈல்டு நல்லா வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதாங்க, நல்லா மழை பெஞ்சதுன்னா யார் என்ன பண்ணலாம், என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா டாப் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சால் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறது, இது மழை பெஞ்சாலும் பெய்யினாலும் பெஸ்ட் அப்படின்னா என்கேவில் 73-28 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரியே சிபி 818 பண்ணலாம், அதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா 6540 அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படிலாம் 62-40 என்கேவில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும், பெஞ்சாலும் பெய்யினாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தப்பிச்சு வந்து சேர்ந்துருங்க, சோளம் முடியல அப்படிங்கிற அளவுக்கு இல்லாத தப்பிச்சு வந்து சேர்ந்துடும். அதாவது இந்த தண்ணி எனக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 6802 68-02 யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரியே 93-75 பக்காவாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைக்கோ 40-60 இல்லைனா 65 போங்க, 40-64 புதுசாக ஒரு ரகம் விட்ருக்காங்க, அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதேமாதிரி ஆடி சீட்ஸ் 4455 பக்கா ரிசல்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் இந்த 44-55 இருக்கட்டும், 68-02 இருக்கட்டும், ஆடி இது மைக்கோவில் 2 ரகங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கா, ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை, பக்காவான ரிசல்ட்ஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா,
என்னோடய ஓவர் வியூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடிசின் 4455 சொல்லுவேன், 6802 4065 சிபி 858 73 28 65 40 818 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அதேமாரி 65 40 அந்த 73 28 65 40 வந்து பார்த்திங்கன்னா மாணவரைக்கு பயன்படுத்தலாம். இது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 65 40 வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரிசல்ட்டுங்க. 73 28 விட ஒரு 4 மூட்டை 5 மூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு சேர்த்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க விவசாயிங்க. நான் முயற்சி பண்ணலை, நான் 73 28 தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கேன். எனக்கு தண்ணி பாயும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஒரு டாபிக் உள்ளே போகலை. 2 வருஷமே வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா பெய்யறதுனால யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மானவாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் இப்போ போகிறதில்லை. ஸோ அதனால் நானும் அந்த டாப்பிக்குள்ளே போகலை. ஓகே, மழை பெய்யறதுக்கு என்னென்னலாம் சொன்னோம், அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இல்லை உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே ஹீல் எடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லா ரகமாக ஊனிக்கிங்க. இதுக்கு மேலே அப்டேட்ஸ் நிறையா போட்டுகிட்டே இருக்கேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி